ஹாய் கைஸ் நேற்று நான் இஏயில் இருக்க ஹெச்என்எம் வந்து போயிருந்தேன் ஒரு சில திங்ஸ் வந்து வாங்குறதுக்காக. ஸோ நான் அங்கே என்னெல்லாம் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட்டில் தான் வந்து வாங்கணும்னு சொல்லி ப்ரிப்பேர்டாக போயிட்டேன். ஒரு ஒயிட் டாப் கண்டிப்பாக அங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ட்ரையல் பார்க்கறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அவுட்ஃபிட் செக் வந்து பார்த்துலாம். நான் வந்து இந்த க்ராப்டு ஷர்ட் வித் ப்ளூ ஜீன் வந்து போட்டேன். இந்த டாப் வந்து நான் ஆஜுவல் வந்து வாங்கியிருந்தேன், லிங்க் கிடைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அங்கே ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்என்எம்மோட ஒரு ஃபுல் ஹேண்ட் டாப் தான் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து பார்க்க உங்களுக்கு டிஷர்ட் மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஒரு உள்ளன் டாப், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1499, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டாப். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ராப்டு ஸ்வெட் ஷர்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாமே நான் ஒயிட்டில் தான் எடுக்கணுன்ற பிளானில் பண்ணதால எல்லாமே ஒயிட்டில் ட்ரை பண்ணேன். அண்ட் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப லூஸாக ஒரு ஸ்வெட் ஷர்ட் வந்து கொஞ்சம் நல்லா போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்து பிளெயினாக இருந்ததால் இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒயிட்டில் சேம் ஸ்வெட் ஷர்ட் க்ராப்டு, பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து பிரிண்டட் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் நான் எந்த ஒன்று வந்து எடுத்திருப்பேன்றதை சொல்லுங்கள். அண்ட் ரெண்டுத்தோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 899. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட், ஸோ இந்த ஒயிட் டிஷர்ட் வித் இந்த ப்ளூ ஜீன் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஒயிட் டிஷர்ட் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக தான் இருக்குது, பட் ரொம்ப கிளாஸியாக இருந்தது எனக்கு போட்டு பார்க்குறப்ப. அண்ட் ஜீனும் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த ஜீன். எனக்கு இந்த ஜீனோட லுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நான் இதையும் எடுத்துட்டேன். அண்ட் இதை முடிச்சுட்டு எனக்கு அங்கே ஒரு ஒயிட் ஷூ வந்து வாங்க வேண்டியிருந்தது. ஸோ ஒயிட் ஷூவும் வந்து வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஹெச்என்எம்லேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மாலில் சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் தென் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேரெக்டாக பார்க்கிங் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புறப்பே டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நான் பாரிஸ் வழியாக தான் போனதுனால பீச் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்லேயே வந்துட்டு அத்தோ வந்து இருந்துச்சு. சரி அங்கே சாப்பிட்லாம், ரொம்ப பசியாக இருந்ததுனால நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் அத்தோ, எக் மசாலா, எக் சூப், பேஜோ எல்லாமே இருந்தது. பட் நான் வந்து எனக்கும் என் சிஸ்டருக்கும் ரெண்டு அத்தோ மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ண 2 மினிட்ஸ்லேயே அந்த அண்ணா வந்து நமக்கு அத்தோவும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது, நல்லா ஸ்பைஸியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அத்தோ. ஸோ அதை சாப்பிட்டு சூப் வந்து நல்லா சூடாக கொடுத்தாங்க. சூப்பே வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் நீங்களும் அந்த சைட் போனீங்கன்னா மறக்காம இந்த அத்தோ ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.